மங்களகரமான வெள்ளி காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நலம் பெற வாஸ்து, பெயர் சொல்ல எண் கணிதம், வெற்றி பெற ஜோதிடம், இவை அனைத்தையும் உங்களுக்காகவே வழங்குவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், அற்புதமான ஆன்மீக தகவல், ஜோதிட தகவல், ஆலயங்கள் பற்றிய அற்புதமான விளக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஆமாங்க, இது எல்லாத்தையும் நமக்காகவே இங்க சொல்றதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷையர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-9595. வணக்கம் சார். வணக்கம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி சார். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே பூஜை புனஸ்காரம், ஆன்மீக விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே உகந்தமான ஒரு நாள் இல்லையா? இப்போ இன்னைக்கு நாம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான பிரார்த்தனையோ இல்ல ஒரு வழிபாட்டையோ தவற விட்டுட்டோம்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும் இல்லையா? ஆஹா, இதை நம்ம வழக்கமா செஞ்சுட்டே வந்தோம், இன்னைக்கு செய்ய முடியலையே, இதனால ஏதாவது தோஷம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மனதில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது தோஷம் வருமா, அதற்கான நிவர்த்தி என்ன? அதாவது இன்னைக்கு ரொம்ப விசேஷமானது, நேற்று கரெக்டா ஆவணியாவட்டம் சொல்லும்போது பூநூல் மாத்திக்கக்கூடிய பண்டிகை. இன்னைக்கு காயத்ரி ஜபம்னு சொல்லுவா. இந்த வேதத்துக்கு மாதாவான காயத்ரி அம்பாளுடைய விசேஷமான தினமாக இந்த உலகம் வரைக்கும் போற்றக்கூடிய ஒரு சுப தினமாக இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக கேட்டார். சில பேர் சில காரியத்தை தவற விட்டுட்டா, உதாரணமாக நான் திருப்பதி போகணும்னு வேண்டின் இருக்கா, காரியம் பண்ண முடியல, இல்லை சுவாமிக்கு காணிக்கை எடுத்து வச்சுருக்கா, கோயில் வரைக்கும் போயிட்டு திருப்பி வரும்போது அதை மறந்துட்டா, பைக்குள்ளேயே வச்சுட்டா மறந்துட்டா. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்படி பண்ணுறது தவற விட்ட காரியத்தை திருப்பி பண்ணணும். பண்ண முடியல அல்லது கொஞ்சம் லேட்டாக இருது, ஆனால் திருப்பி பண்ணிவிடுவா. அப்போ அந்த தவறக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு மஞ்சள் துணியில் நம்மளால் முயன்ற காணிக்கை, அதாவது ஒன்னேகாலோ அல்லது 101 ரூபாவோ 1001 ரூபாவோ சுவாமிக்கு ஜெபிச்சு எடுத்துன்னு வரணும். அபராத காணிக்கைன்னு பேர் அது. அபராத காணிக்கையை பெண்களாக இருக்கும் பொழுது தன்னுடைய இதில் முடிஞ்சுக்கணும். குறைஞ்சது ரொம்ப சுத்தமத்தமாக முடிஞ்சு வச்சுக்கணும். குறைஞ்சது 48 நாள் 60 நாளைக்குள்ள அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது பெண்களாக இருக்கும்பொழுது இது பண்ணோம். ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அதுவும் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு சுவாமியினுடைய பாதத்தில் வைக்கிறது அதி உன்னதமான பலன்களும் தவறவிட்ட காரியங்களுக்கு தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பலருடைய பயத்தை போக்கும் அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். முதல் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஓகே, நேர் இணைப்பில் இல்லை சார். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, செய்யும் போது இப்போ உதாரணத்துக்கு அங்க பிரதர்ஷனம் பண்றேன் அப்படின்னு வேண்டிருவாங்க சார். ஆனால் காரியம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடல்நிலை சரியில்லாததுனாலயோ இல்லை வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையினால அதுக்கு பதில நான் வந்து காணிக்கை போட்டுடுறேன் இல்லை அடி பிரதர்ஷனம் பண்றேன் அப்படின்லாம் கூட மாத்தி வேண்டிப்பாங்க இல்லையா, மாத்தி செய்வாங்க. இது சரியா? காரணோ காரிய அப்படின்னு சொல்லுவா. காரண காரியம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்மளால வந்து தள்ளி வைக்க முடியாது. அதே மாதிரி இது பண்ணலை, இதுக்கு பிரதிநிதி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு சம்ஸ்கிருதத்தில், பிரதிநிதின்னு சொல்லுவா. அதாவது இன்னைக்கு நம்ம இல்லை, ஆனால் நம்ம பிரதிநிதியாக யார் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் சைன் போடல, உங்கள் பிரதிநிதியாக நீங்கள் யாருக்கு கொடுத்துருப்பீங்களோ அவங்க தான் அதை சைன் போட முடியும். அந்த மாதிரி பிரதிநிதி அப்படின்றது ஒவ்வொரு பொருளுக்கும் வேதத்தில் ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சந்தன கட்டையாக போட முடியல, ஒரு ஊதுபத்தியாக எடுத்து வைக்கலாம், சந்தன ஊதுபத்தி எடுத்து வச்சு நீங்களால் பண்ண முடியும். ஒருத்தருக்கு இட தானம் என்னால் கொடுக்க முடியல, அதாவது ஸ்தல தானம் சொல்லுவா, இடம் வந்து எனக்கு தானம் கொடுக்க முடியல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னை மட்டைன்னு சொல்லுவா இல்லையா, மட்டை தேங்காய், அதை வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பிரதிநிதி அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் சொன்ன விஷயத்துக்கும் பிரதிநிதி அப்படின்னு இருக்குது. அது முடியாத பட்சத்தில் மட்டும்தான், உதாரணமாக ரொம்ப வயசாகிட்டா என்னால் அங்க பிரதட்சணம் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது முதல்ல வேண்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த வேண்டின்ண்டா அந்த காரியத்தை பண்ணுறது அதை விட சிறப்புன்னு சொல்லலாம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க தேனி மாவட்டம் பெரியவளத்துல இருந்து பேசுறேங்க மேம். உங்க பெயர்?
என் பேர் சாந்தி மேம். சாந்திமா சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 26/9/1983 மேம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சொல்லுங்க சாந்திமா. பிறந்த நேரம் சரியா தெரியலங்க. பரவாயில்ல, ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மேம். ஓகே, என்ன கேக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேம் பிஎட் முடிச்சிருக்கேன் மேம். பிறந்ததுல இருந்தே ஒரே கஷ்டம் தான் மேம் எனக்கு. பிறந்த உடனே 9 மாசத்துல அப்பா இறந்துட்டாங்க. இப்படி படிப்படியா கஷ்டத்துல இருந்து இப்ப கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கு மேம். பிஎட் முடிச்சிருக்கேன், எனக்கு அடுத்து வேலை கிடைக்குமா? கண்டிப்பா சாந்திமா, கவலையே படாதீங்க. உங்க கஷ்டங்களுக்கான நிவர்த்தி இப்ப சார் சொல்வாரு, கேக்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. ஓம் நம சிவாயங்க சார், உங்ககிட்ட பேசின ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் லைன் கிடைக்கலங்க சார். ரொம்ப நல்லதுமா. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, பிறந்ததுல இருந்து நம்ம ரொம்ப நிறைய சிரமப்பட்டு இருக்கோம். அதாவது திக்கற்றோருக்கு திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை அப்படின்னு சொல்லுவா. நமக்கு இறைவன் தான் எல்லா விஷயத்துக்கும் துணையா இருப்பார். ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு சூரியன் பலமா இல்லாத போது இந்த விதமான கஷ்டங்கள் தொடர்ந்து நடக்கிறதும், அதே மாதிரி நம்ம எதை சார்ந்து எதை சார்ந்து ஜெயிக்க முடியலையோ அதை சார்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் நிறையா இருந்துருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இப்போ திருமண வாழ்க்கை நான் நல்லா இருக்கேன், திருமணம் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் வந்து உத்தியோகத்துக்காக கேட்டிருக்கீங்க. சூரியனை பலப்படுத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் சந்தனம் இருக்கு இல்லையா, அப்படி இல்லைன்னா கோழப்பொடி, கோழ அரிசி மாவு பொடின்னு சொல்லுவா, சூரியன் மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். உள்ள ஸ்ரீம்னு எழுதிக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த சூரியனுக்கு சூரிய நாராயணாய நமக, சூரிய நாராயணம அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனை ஜாதகத்தில் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7 நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது, தீபங்கள் ஏற்றிக்கிறது ஜாதகத்தில் இருக்கிற தோஷ நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி அப்பாவுடைய ஆன்மா சாந்தி ஆகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சூரிய பகவானால் வெற்றி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். அழைப்பிற்கு நன்றி சார். திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? இப்ப திருமணம் நடைபெறும் போது பாத்தீங்கன்னாக்க பஞ்சபூதத்துல ரொம்பவே முக்கியமானதான நெருப்பு அந்த அக்னி சாட்சியாக செய்யப்படுது, குலதெய்வம் சாட்சியாக செய்யப்படுது, பல பெரியவர்களுடைய வாழ்த்துக்களோட செய்யுது. இந்த திருமணம் முறிவு ஏற்படும் போது இவை அனைத்தையும் மீறுவது போன்ற ஒரு நிகழ்வு தான் நடக்குது இல்லைங்களா? இதனால தோஷம் ஏற்படுமா? இதற்கான நிவர்த்தி என்ன? நிச்சயம், ஒரு அம்மா வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் நான் வந்து திருமணம் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இனிமேல் என் லைஃப் வந்து வேதிக் லைஃபாக தான் இருக்கணும், ஏன்னா உங்களோட நிகழ்ச்சி நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு இப்போ தான் இறைவனுடைய விசேஷங்கள்லாம் என்னன்னு தெரியுது, முந்தியெல்லாம் கேட்டால் கொடுத்தா தான் இறைவன் நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் ஆன்மாவுக்கு அதுக்கும் சம்பந்தம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இறைவனுடைய விஷயங்கள் பற்றி நீங்கள் நிறையா சொல்லிட்டு இருந்தேன், ருத்ராட்சங்களை சொல்லிட்டு இருந்தேன், நான் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. அவள் சொல்லும்போது சொல்லியிருந்தா எனக்கு வந்து முதல் திருமணம் முறிவு பெற்றுருது, எனக்கு என்னமோ மனசில் உறுத்திட்டே இருந்து முதல் நான் வேறொரு குலதெய்வத்தை வேண்டிட்டு இருந்தேன், இப்போ ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது வேறொரு குலதெய்வத்தை நான் வேண்டேன். முதல்ல அக்னி சாட்சியாக பெரியவங்க சாட்சி, எங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து எல்லாரும் சாட்சியாக ஆசீர்வாதம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ திருப்பி வேறு திருமணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனசு உறுத்துது, நான் வந்து இது வந்து சரியா இல்லையா. கரெக்டு, நீங்கள் ரொம்ப சொன்னது கரெக்டு. அக்னி சாட்சியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நிச்சயமாக அதுக்கு முறிவு ஏற்படும் போது அது சிரமமான விஷயங்கள் தான். இதுக்கு மகாபிராயஸ்தித்தம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை, ஏன்னா தன் இயல்பை விட்டு தன்னுடைய நிலையை விட்டு அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என்ன 3 விதமான பிராயஸ்தம் பண்ணிக்கணும். அதாவது ஒன்று வந்து சிவபெருமானுக்கு பாலபிஷேகம், ருத்ராபிஷேகம்னு சொல்லுவாள், இல்லைன்னா சங்காபிஷேகம்னு சொல்லுவாள். இதை ஒரு பௌர்ணமியிலையோ அல்லது திங்கக்கிழமையிலையோ இல்லை அவளுக்கு நட்சத்திரத்திலையோ பண்ணிக்கிறது நல்லது, ஒன்று. இரண்டாவது குரு பகவானுக்கு பௌர்ணமியிலையோ அதே மாதிரி வியாழக்கிழமையோ அவள் நட்சத்திரத்திலையோ அபிஷேகம் பண்ணிக்கணும். சுக்கிரனுக்கு பௌர்ணமியிலையோ இல்லை அவள் வெள்ளிக்கிழமையோ இல்லை அவள் நட்சத்திரத்திலையோ ஒரு அபிஷேக ஆராதனை முழுமையாக திருப்தியாக பண்றது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் விலகும், பயப்பட வேண்டாம். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் குறித்த அற்புதமான விளக்கங்கள், குறிப்பா நம்ம எடுத்த காரியம் நினைத்த காரியம் வெற்றி பெற என்ன பண்ணணும், அதற்கு ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கா, தெரிஞ்சுக்க ஆவலா இருக்குல்ல? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாட்டு முறைகள், காரிய சித்தி பெற என்ன வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோன்னே நிறைய பேரு வீட்டில் இருக்கிறவங்கள அமைதியா இருங்கப்பா அப்படின்னு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியை கொஞ்சம் வால்யூம் ஏத்தி ரொம்பவே ஆவலா கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வாங்க இது எல்லாத்தையுமே ஜோதிஷாச்சாரியா திரு மகேஸ்வரி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், பணம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா
மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான அடிப்படை தீர்வா அமைது இல்லைங்களா? இந்த பணத்தை வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை நீங்க சொல்லிருக்கீங்க. கும்பம் வச்சு அதுல காசு வச்சு வீட்டுல பண்றது. இந்த நிகழ்ச்சியை பாக்குற கூடான கோடி நேயர்கள் வந்து அது நித்தம் நித்தம் வீட்டுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அலுவலகத்திற்கு போறவங்க இல்ல வெளியில போறவங்க ஈஸியா பண்ணக்கூடிய பண வரவிற்கான வழிபாட்டு முறை எங்களுக்காக சொல்லுங்களேன். இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம கும்பத்தை பத்தி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஏராளமான கும்பத்துல வந்து காசு முழுமையா போட்டு மேல தங்கத்தை வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தோம். ஏராளமான பேர் எங்கிட்ட வர்றவாலும் சரி, ஃபோனில் கேட்குறவங்க சரி, இமெயில் மூலமாக அனுப்புகிறவங்க சரி, என் வெளிநாட்டிலேருந்து போனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. சார், அந்த 90 நாள் நீங்கள் பூஜை சொல்லியிருந்தீங்க, இதுக்காகவே நாங்கள் வந்து இந்தியா வரலான் இருந்தோம், வராமல் இப்போ வந்து 90 நாட்கள் வெயிட் பண்ணி பூஜையை முடிச்சுட்டு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது முடிச்சதான் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், முடிச்சதான் நல்ல மாற்றம் தெரியுது. சரி, இது வீட்டுக்கு சரி, வெளியில் போகக்கூடிய ஆண்களுக்கு வந்து எப்படி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ரொம்ப விசேஷமானது. அதாவது 6 1 ரூபா காயின், அதாவது 1 ரூபா காயினை 6 எடுத்துக்கணும். அந்த காலத்தில் வந்து சுருக்கு பை மாதிரி அழகாக வச்சுருப்பா, நீங்கள் பார்த்துருப்பில் இந்த சுருக்கு பை மாதிரி வச்சுருப்பா. அதுக்கிட்ட சாதாரணமாக சுருக்கு பை தானே வச்சுட்டு இருக்கோம், ஆனால் நிறைய காசு இருந்துட்டுருக்கோம். அதில் நம்ம சுருக்கு பை மாதிரி ஒன்று பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வெல்வெட்லேயோ இல்லை பட்டுலேயோ உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது நல்ல நல்லது. அது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மஞ்சள் கலர்ல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது அதுதான் காசு போடுறதுல விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா நம்ம காசு சேர்த்து வச்சு, நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க, தனியா வச்சுக்கோங்கன்னா அதையும் சேர்த்து செலவு பண்றவா நிறைய இருப்பா. ஆண்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியுமே, எடுத்தோன்னே டக்குன்னு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருந்துன்னு இருக்கங்காட்டி அதனால சுருக்கு பையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்று கலர்ல இதுதான் ரொம்ப விசேஷமானது. மஞ்சள் வந்து உகந்ததா என்னதுன்னா குரு தான். குரு என்றைக்குமே தங்க விற்கும், தங்கமும் வைக்கும். அதனால் குருவை வந்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். மஞ்சளில் சுருக்கு பை மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்துட்டுனா வெண்மையில் பண்ணிட்டு அதில் ஒரு 6 காசு போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுமாதிரி சுக்கரனுடைய தானியம்னு சொல்லக்கூடிய மொச்சை அதையும் 2 போட்டுண்டு அதை சுவாமி மகாலட்சுமிகிட்ட எடுத்து வச்சு பூஜையெல்லாம் முடித்து டெய்லி காலையில் எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு போகும்பொழுது நிச்சயமாக அந்த தானியத்துக்கு உண்டான சக்தி சுக்கரனும் அந்த எண்ணுக்குண்டான சக்தி சுக்கரனும் காசுக்குண்டான சக்தி மகாலட்சுமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த கடைக்கு போகிறதும் அதே சமயத்தில் ஜோப்பில் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அவளுக்குள்ள நல்ல முன்னேற்றமும் பொருளாதார வெற்றியும் கிடைக்கும். நீங்க சொன்னதை கேட்டோடனே நிச்சயமா இப்பவே நிறைய பேர் இதெல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மணி பேசுறேன். மணி சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்ன சார் கேக்கணும் அவருக்காக? திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குங்க, பொண்ணு அமைய மாட்டேங்குது, எப்ப நடக்கும் அப்படிங்கிறது. சார், இப்ப இதற்கான தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய, வணக்கங்க. ஓம் நம சிவாய, வணக்கம் சாமி. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நல்லது. சிம்மராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு? மக நட்சத்திரம் சிம்மராசி. இன்னொரு தடவை உங்களோட டேட் ஆஃப் பர்த் இன்னொரு தடவை சொல்லுங்க. 26/9/1989. சரி, இவங்களுக்கு வந்து ஏன் திருமணம் நடக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வருஷம் குரு பெயர்ச்சி இவங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கக்கூடியதா இருக்கும். எப்ப இவங்களுக்கு திருமண விஷயத்துல கொஞ்சம் கை கூடுற மாதிரி வரக்கூடிய கார்த்திகை, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதிரி காலகட்டங்கள்ல சூரிய பகவான் இவங்க ராசியை தாண்டி வரும்பொழுது இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஸ்வயம்வரா பார்வதி, பெண்ணா இருக்கும்போது ஸ்வயம்வரா பார்வதியும் ஆண் ஜாதகத்துக்கு பார்த்தா பார்வதி பரமேஸ்வர பூஜையும் பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஹோமம் வந்து எல்லாருமே பண்ணிட்டேன்னு நினைப்பான், ஆனால் அதை முறையாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். குறைஞ்சது 4 பிராமணா வச்சு பண்ணிக்கணும். இந்த ஹோமம் பண்ணும்போது மஞ்சக்கிழங்குனால ஹோமம் பண்ணுறது ரொம்ப அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி சார். காரிய சித்தி, காரியங்கள் வெற்றி பெற என்ன பண்ணணும் சார்? காரிய சித்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வெற்றி வேர் அப்படின்னு சொல்லுவாள், வெற்றி தரக்கூடிய வேர் அப்படின்னு பேர். கடையில் வாங்கிக்கிறது அதுலேருந்து ஒரு சீந்தல், அதாவது அதுலேருந்து ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறது, ஆஞ்சநேயர்கிட்ட வெற்றலையும் அந்த வெற்றி வேரையும் வச்சு பூஜை பண்ணி எடுத்துக்கணும். அதை அழகாக மஞ்சள் நூலில் அழகாக கட்டிக்கணும், கட்டி ஜோப்பில் எடுத்து வச்சுக்கிறது. போகிற காரிய வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அந்த காலத்தில் ரிஷிகள் மூலிகையாக பயன்படுத்தி போகிற காரியங்கள் வெற்றிகளாக பண்ணுறதுக்கு இந்த காரிய வெற்றிக்கு வெற்றி வேரை பயன்படுத்துவாங்க. படிப்பில் வெற்றி பெறு. படிப்பில் வெற்றி பெறுறதுக்கு தேன் அபிஷேகம்னு சொல்லுவாள், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் தேன் அபிஷேகம் பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப அதி உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வித்யா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய படம் இருக்குது, சரஸ்வதி அம்பாளுடைய படம். அந்த சரஸ்வதி அம்பாளுடைய படத்தை சுவாமிகிட்ட வச்சு நல்லா பூஜை பண்ணி அதை எடுத்து ஜோப்பில் வச்சுக்கிறது,
படிப்புல ஞாபக மறதி இல்லாம இருக்கிறது, வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடி வரும். இன்டர்வியூல செலக்ட் ஆக, இன்டர்வியூல செலக்ட் ஆகிறதுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ராஜகோபால யந்திரம் அப்படிங்கிற ஒரு யந்திரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். அதுமாதிரி காப்பர், இந்த காப்பர்ல இருக்கக்கூடிய காசு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காசை வச்சு பூஜை பண்ணி எடுத்து ஜோப்பில் வச்சுக்கிறது நல்ல உன்னதமான பலன்கள். காப்பர் வந்து நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும், உடம்புல நல்ல எனர்ஜியை பாஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் லோகங்கள்ல ரொம்ப விசேஷம், ஏன் ஆபரணம் அந்த காலத்தில் கொடுத்துருக்கான்றதுக்கும் அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி லோகங்கள், பஞ்ச லோகங்கள்ல அந்த காப்பருக்கு வந்து செம்புக்கு வந்து அவ்வளோ விசேஷ தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு, நல்ல எனர்ஜிசைஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இன்டர்வியூல செலக்ட் ஆனால் மட்டும் பார்த்தாது சார், மேல் அதிகாரியோட நல்ல சுமூகமான சூழல் இருக்கணும். அதுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிள்ளையார் தான். பிள்ளையார் அது விஷயங்களே எதுவுமே கிடையாது. எருக்களம் புஷ்பம் சொல்லுவாங்க, அதே மாதிரி எருக்களம் வேறுன்னு சொல்லுவாங்க. இந்த எருக்களம் வேறுனால ஆன கட்டையில ஒரு சீந்தல் எடுத்து வச்சுக்கிறது, இது இதுக்கு மட்டும் கிடையாது, ராஜ பதவி கிடைச்சிடும். அதாவது நல்ல பதவி கிடைக்கிறதுக்கும் உடனே நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கும், அதாவது வெள்ள வேறு அப்படின்னு சொல்லுவா, எருக்களம் வெள்ளருக்களம் வேறுன்னு சொல்லுவா, அது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். பதவி அப்படின்னு சொல்லும்போது தொழிலில் வெற்றி பெறு, தொழிலில் வெற்றி பெறதுக்கு அருகம்புல் தான். பிள்ளையாருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நினைச்சு அருகம்புல்ல வச்சு அர்ச்சனை பண்ணுறது, அது மாதிரி தேங்காய் பிள்ளையாருக்கு தேங்காய் போடுறது விசேஷமான வழிபாட்டு முறைகளாக இருந்துருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் ஒரு தேங்காவை வாங்கி அந்த தேங்காவை உள்ளுக்குள்ளே காசு நவதானியங்கள் போட்டு அதை நல்ல மஞ்சள் துணியினால் கட்டி வெளியில் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு தொழில் ஸ்தாபனங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதில் ஈசான்ய முகம் அப்படின்னா கண்ணி மூலையில் கட்டிக்கிறது உன்னதமான பலன்கள் ஏற்படுத்திருக்கும். மகாலட்சுமிக்கு தாமரையில் அர்ச்சனை பண்ண அந்த தாமரை இதழ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தாமரை இதழை எடுத்து வச்சுக்கிறது போற காரியம் சக்சஸ், தொழிலில் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சத்ருக்கள் இருப்பாங்க, சத்ருக்களை வெல்ல, சத்ருக்களை வெல்றதுக்கு ரொம்ப விசேஷமானது அரளி தான். அரளியை மாதிரி ஒரு பெரிய உன்னதமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அரளி புஷ்பம் அப்படிங்கிறது பார்த்துட்டா முருகப்பெருமானுக்கு மூன்றாவது முகம்னு சொல்லக்கூடிய அகோர முகம் அப்படின்னு சொல்லுவா, சூரனை வதம் பண்ணக்கூடிய முகம், கந்த சஷ்டியில் வரக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய முகங்கள் எல்லாத்துலேயும் எப்படி காக்க காக்கன்னு வருதோ நம்மளை அத்தனையும் காக்கக்கூடியது, சத்ரு பயத்திலேருந்து நீக்கக்கூடியது அரளி. செவ்வரளியால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அரளி எடுத்து வச்சுக்கிறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். சத்ருக்கள் பக்கத்திலேயே வரமாட்டா, கவலைப்பட வேண்டாம். தொழில ஜெயிச்சாச்சு. இப்போ திருமண தடை, நீங்க திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா துர்கைக்கு மஞ்சள் புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணோம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா துர்கைக்கு வெண்புஷ்பம் அப்படின்னு சொல்லுவா, வாசனை தரக்கூடிய புஷ்பங்கள் மல்லி புஷ்பம் சொல்லுவா. ரெண்டே ரெண்டு மஞ்சக்கிழங்கை சுவாமிகிட்ட எடுத்து வச்சுக்கணும், ரெண்டு மஞ்சக்கிழங்கை சுவாமிகிட்ட எடுத்து வச்சுட்டு அது பெண்களாக இருக்கும்பொழுது தன்னுடைய இதில் முடிஞ்சு வச்சுக்கிறதும், ஆண்களாக இருக்கும்பொழுது தன்னுடைய பாக்கெட்டில் ரொம்ப மடி ஆச்சாரத்தோடு வச்சுக்கிறது சீக்கிரமாக கல்யாண யோகத்தை கொடுக்கும். அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா மஞ்சளை முடிஞ்சு வச்சுக்கோ, கெட்டது எதுவும் வராது. ஒரு சுமங்கலி வந்து ஒரு வீட்டில் போய் ஒரு டெத்துக்கு போனாலும் என்ன பண்ணுவோம், மஞ்சளை முடிஞ்சு வச்சுருந்தா போகிறத வழக்கமாக எடுத்திருப்பா. அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும். ஸோ ஆக மஞ்சள் சீக்கிரமாக கட்டி வைக்க வைக்க கல்யாண யோகங்கள் கூடி வரும். கல்யாண யோகம் ஓகே. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் பெற, குழந்தை பாக்கியம் பெறத்துக்கு குருவாயூரப்பன் சொல்லுவா. குருவாயூரப்பன் தான் குழந்தை ரூபமாக இருக்குது, பழனி முருகர்னு சொல்லுவா. சஷ்டி விரதம் இருக்கிறவாளுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கும். வேல், வேல் இருக்கிறவருக்கு பயம் இல்லை, மயில் உண்டு பயம் இல்லைன்னு சொல்லுவா. வேல் செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். வேலை விரத வேல் அப்படின்னு சொல்லுவா. விரதங்கள் அப்படின்னு கேட்டால் நம்ம கூடவே வச்சுக்கிறது பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுன்று. அந்த மாதிரி வேலும் அதேமாதிரி ஆறு முக ருத்ராட்சம் இந்த ரெண்டும் வச்சுட்டு கையில் வச்சுக்கிறது பயம் நீங்கி கொடுக்கும், உடம்புல இருக்கக்கூடிய துர்சக்தி போயிடும், நல்ல சக்திகள் மேன் கொடுக்கும். குழந்தை பிறப்புக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துன்னு இருக்கும், சக்தி மேலோங்கும். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வெற்றி பெற, அதாவது ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை ரெண்டாவது பயம். பிரச்சனை இருந்தால் தான் நிறையா பேர் அர்ச்சனையாக பண்ணுறது கோயில் போயின்னு இருக்கா. அதுலேருந்து பயம் போய் நல்ல வெற்றி பெறத்துக்கு நம்ம என்ன எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதல்ல நான் சொன்னேன் வெற்றிலை ரொம்ப விசேஷம், வெற்றி வேர் ரொம்ப விசேஷம்னு சொன்னேன். அதே வெற்றிலை அந்த வெற்றிலையும் ஒரு அரளி புஷ்பமும் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட வச்சு எடுத்து நம்ம ஜோப்பில் வச்சுக்கிறதும் வீட்டில் வச்சுக்கிறதும் கஷ்டங்கள்லாம் போய் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலையும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான அற்புதமான தீர்வு சொன்னீங்க சார். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? என்னோட பேர் சீதா மேடம், நான் திருப்பூர்லேருந்து பேசுறேன். சீதாம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக என் தங்கை மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/4/1994.
ஓகே சார், இப்போ இதற்கான விடை சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்களோட பிறந்த பொருத்தல அளவுக்கு பார்த்துட்டீங்கன்னு சொன்னா பரண் நட்சத்திரம் மேஷ ராசிக்கு இப்போதைக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏதாவது பேசினா கூட தப்பாயிருமோன்னு பயந்து பயந்து பேசக்கூடிய காலகட்டமா இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த வருஷம் குரு பயிற்சி விட அடுத்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துட்டு இருக்கிறதும் கேட்குற கேள்விக்கு உண்டான பலன்கள் சீக்கிரமாக அதீதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஐயோ குரு பயிற்சி வரைக்கும் தள்ளி போடணுமா? கிடையாது, அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல பலன்களும் அதுக்குண்டான முயற்சிகளுக்கு வெற்றிகரமாக தரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. இப்போ நான் சொன்ன பரிகாரங்களில் துர்காம்பாள்கிட்ட மஞ்சக்கிழங்கு எடுத்து வச்சு அதை முடிஞ்சு வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை, சீக்கிரமாக திருமண பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி. சார், இப்போ இந்த சீதம்மாக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய உழைக்கிறதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க சார், அதிகமா உழைக்கவும் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்காது, ஒரு மதிப்பு அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுடைய வாக்குக்கு வந்து ஒரு இது கிடைக்காது இல்லைங்களா? இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவா. இது வந்து ரொம்ப உகந்தது, குரு பகவானுக்கு உகந்ததா இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ரத்னங்கள் ரொம்ப விசேஷமானது. இதுல கனக புஷ்பராகம் பேர் மதிப்பு புகழ் அந்தஸ்து தரக்கூடிய ஒரு தன்மைகள் கொண்டுதான் இருக்கும். ஜாதகத்தில் எண்ணிலை இருந்தாலும் அந்த புஷ்பம் ராகம் போடும்பொழுது பார்த்துட்டோம்னா தோஷ நிர்தோஷக அப்படின்னு சொல்லுவாள். தோஷம் வந்து பெரிய தோஷமாக இல்லாமல் மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். குறைஞ்சது ஒரு மண்டலம் சுவாமிகிட்ட வந்து இந்த கனக புஷ்ப ராகத்தை வச்சு பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்கள். அந்த பூஜையை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை மோதிரமாக செஞ்சு கையில் மாட்டிக்கிறது, வலதுகை மோதிரவரில் மாட்டிக்கிறது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், மேலும் மேலும் முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பண்ணக்கூடிய காரியங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஜோதிட தகவல், ஆன்மீக தகவல், வழிபாட்டு முறைகள் சொன்னீங்க. குறிப்பா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு கட்டம் இருக்கு, அதுலலாம் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே அழகான தீர்வு சொன்னீங்க, அதற்குரிய வழிபாட்டு முறையும் சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நிச்சயம், இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒரு பெருமையா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, சார் நான் ரொம்ப ஒரு தொழிலில் கடன்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக இருந்துருந்தேன். எப்பவும் காலையில் எழுந்துச்சு டிவி போடுறது வழக்கமாக இருந்துட்டு இருக்கும், நான் வந்து இந்த கந்தசஷ்டி ஏதாவது கேட்குற வழக்கமாக இருக்கும். ஒரு நாள் உங்களோட நிகழ்ச்சி பார்த்து இதில் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு நான் இப்போ தொழிலுக்கு அதுக்காக வந்து லக்ஷ்மி பூஜையும் அதுமாதிரி துர்காம்பாள் பூஜையும் பண்ணிகிட்டு இருக்கேன், பெரிய கடன்லேருந்து ஒவ்வொரு சுமையாக குறைஞ்சு நல்ல மாற்றம் இருக்குது, நேர நல்ல நேர நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது, நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட வெற்றியோட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேரம் தொடர்பு கொண்ட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பசி பட்டினி இல்லாத இறைவனோட பரிபூரண அனுகிரகத்தோட வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியில ஜோதிட தகவல், ஆன்மீக தகவல், அற்புதமான வழிபாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். ஓம் தத் புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது சங்கடங்கள் வரும்போது தான் இறைவனை நோக்கி ஆலயத்தை நோக்கி ஓடுறாங்க இல்லையா? அப்படி இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ நித்தம் நித்தம் அவங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாகவே இந்த லோகத்தில் வந்து மனுஷாலா பிறக்கிற ஒவ்வொருவருக்குமே வந்து கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு வழிதான் ஆன்மீகமாக இருக்குமே தவிர்த்து கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்காக ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது எந்த மதமாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், அவருக்கு வந்து கஷ்டப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் தான், யார் யார் இந்த உலகத்தில் வந்து அதிகமாக கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டப்படுறவங்க ஒவ்வொருவருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் துயரங்களை அதிகமாக சந்தித்தவங்க தான் உயரங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உண்மையான வாழ்க்கையில் அதாவது ஒருவர் நல்லவராக இருந்து நல்லவராகவே வாழ ஆசைப்பட்டு நல்லவராக இருந்து அவருக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கெட்ட பேர் அவமானம் வந்ததுன்னு வைங்களேன்,
அவமானம் அப்படிங்கிறது நீங்கள் கெட்டவராக இருந்து கெட்ட விஷயங்களுக்கு அவமானம் வந்தது தவறு கிடையாது, தவறை எடுத்துக்க முடியாதுங்க. ஆனால் ஒருவர் நல்லவராக இருந்து அவருக்கு அவமானம் வந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த அவமானத்தை சந்தித்த அந்த நபர் அவருடைய வாழ்க்கையில் வெகுமானம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திச்சே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த கஷ்டம், இந்த மாதிரி துயரம், இந்த மாதிரி அவமானம் இதுக்கெல்லாம் வந்து யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகம் சொல்லுது. உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு காலத்தில் உங்களை வந்து ரோட்டில் விட்டு வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா ஆன்மீகம் உங்களை அந்த மாதிரி வீதியில் விட்டு வேடிக்கை பார்க்காதுங்க. யாரார் உங்களை வந்து வேடிக்கை பார்த்தாங்களோ, யாரார் உங்களை வந்து உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி அற்புதமான அல்லது ஆச்சரியப்படும்படியான வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆன்மீகத்துக்கே உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஆன்மீகத்தை பற்றி நம்ம வந்து அன்றாடும் வழிபாடு பண்ணுனா தான் சாமி காப்பாற்றும், கோயிலுக்கு போனால் தான் சாமி காப்பாற்றும், அர்ச்சனை பண்ணுனா தான் பிரச்சனை தீர்க்கும் அப்படின்னு கிடையாதுங்க. மனசுக்குள்ளே உங்களுடைய கடமைகளை உங்களுடைய அன்றாட வாழ்வியலில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து சரியான வகையில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதுங்க. தெய்வம் எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, தூணுலையும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கடமைகளை உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய இல்லத்திற்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய சுற்றத்தார்களுக்கு, உங்களுடைய பணி அதாவது வேலை செய்ய இடத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சாலே போதும், தெய்வம் தேடி வந்து நிச்சயமாக கொடுக்கும். கொடுக்குற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு நிச்சயமான நன்மைகளை யாராக இருந்தாலும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். மிகவும் யதார்த்தமான அதே சமயம் சிறப்பான தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? அங்கிருந்து யார் சார் பேசுறீங்க? சார், எங்க பையனுக்காக கேட்கணுமா? ஆர் ராஜு பையன் பேரு. சரிங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/5/1986. பிறந்த நேரம்? மதியம் 1:10. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து துலா ராசி, சித்திரை நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? அவனுக்கு கல்யாணம் எப்ப ஆகும்? அவனுக்கு வந்து வேலை செட் ஆகல. சரிங்க சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சரிமா. வணக்கங்க. வணக்கம் சார். சரியா 30 வயசு நடந்துட்டு இருக்கக்கூடிய உங்க மகனுக்கு வந்து அதாவது துலா ராசியை சேர்ந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட கேள்வியும் கேட்டிருக்கீங்க. இவருடைய ஜாதகப்படியே 30 வயசுக்கு மேலே தான் முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. கடந்த காலங்களில் வந்து என்னதான் முன்னேற்றம் கொடுத்தாலும் ஓரளவு வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் தகுதியான வேலை வாய்ப்பு கிடைக்காம தேவையில்லாத சிரமங்கள் இருந்துகிட்டு இருந்ததுங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து இவருக்கு மிகுதியான வேலை வாய்ப்பு, அதே மாதிரி சொந்த பந்தங்கள் அல்லாத வெளி இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. மனைவி வந்ததுக்கப்புறம் மறுஜென்மம் எடுத்த மாதிரி பெருமையான வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. இவருடைய ஜாதகப்படியே அந்த மாதிரியான பெருமைகளும் அந்த மாதிரியான உயர்வுகளும் சந்திக்கக்கூடிய அமைப்பு 30 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த மாதிரி சிறப்புள்ள மனைவி, யோகமான மனைவி தான் இவருக்கு வந்து திருமணம் அமையக்கூடிய யோகமான மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. வரக்கூடிய அதாவது இன்னும் 40 நாள் கழிச்சே வந்து இவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டாம், நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். நல்ல முறையில் அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு சங்கோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை விட அதிகமான சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு திருமண வாய்ப்பு இவருக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. உத்தியோகம் ரொம்ப உயர்வாகவே இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அடைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து செந்தில்குமார்ங்க. செந்தில்குமார் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? குலதெய்வம் தெரியாது மேடம், அதை பத்தி கேட்கணும் சார்ட்ட. ஓகே சார், இப்ப இதற்கான விளக்கம் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார், செந்தில்குமார் சார், திருப்பூர்ல இருந்து. சரி சரிங்க, குலதெய்வம் தெரியாம இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்கிறீங்க. பொதுவாகவே நம்ம இந்த லோகத்தில் வந்து எந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் வந்து எந்த சன்னதியில் எந்த ஆலயத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த பிரார்த்தனைக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமாக கேட்டிருக்கீங்க. அதாவது குலதெய்வம் அப்படிங்கிறது இதே நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோங்க. பௌர்ணமி அன்று வெடிய வெடிய விளக்கு ஏற்றி வச்சு விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரசன்னம் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அமைதியான தெய்வமா ஆங்கார தெய்வமா அப்படிங்கிற விஷயத்தை பிரசன்னம் கொடுக்கும். நீங்கள் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு குருக்கள் மூலமாக அதாவது
பூஜை பண்ண தெரிஞ்சோ ஸ்லோகம் தெரிஞ்ச ஸ்லோகம் பண்ண தெரிஞ்சோ அர்ஜுனை பண்ண தெரிஞ்சோ பத்தாதுங்க. நிச்சயமாக சாஸ்திரம் தெரிஞ்சு பிரசன்ன பாக்க தெரியணும். பிரசன்ன பாக்க தெரிஞ்சு அர்ச்சகரை வச்சு குருக்களை வச்சு இந்த மாதிரி பௌர்ணமி என்னைக்கு பிரசன்னம் பாருங்க, நிச்சயமாக குலதெய்வம் தெரியும். அந்த மாதிரி குலதெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு வச்சுக்குங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இப்போ கேள்வி கேட்குற நேரத்தை பொறுத்து இந்த பிரசனத்தை பொறுத்து உங்களுக்கு குலதெய்வத்துக்கு குறை இல்லைன்னு தான் காட்டிகிட்டு இருக்குது. குலதெய்வத்தில் வந்து எந்த விதமான குறைகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு பயப்படாமல் வந்துக்கிட்டு இருங்க. பௌர்ணமி என்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு குருக்களை வச்சு பிரசன்னம் பார்த்து குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம். இதே முறையில் யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி குருக்கள் கிடைக்கல, குலதெய்வத்தை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்தது அப்படின்னா, கடந்த 12 வருஷமாக எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வமே உங்களுக்கு குலதெய்வமாக அனுகிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்கும், நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். 12 வருடங்கள் ஒருவர் வந்து எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக அதிகமாக வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் உங்கள் குடும்பத்துக்கு பேசும், நல்லது பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் ஒரு கால் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா கூட கவலைப்பட வேண்டாங்க. இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ கோவிலுக்கு போவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, நெய் விளக்கு போடுவாங்க, நிறைய வழிபாட்டு முறைகள் செய்வாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்ததா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் நிற்கும் இல்லையா? இதற்கான காரணம் என்ன? எப்போ தீர்வு கிடைக்கும்? நம்ம நிகழ்ச்சியில் முதலே சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதாவது நிறைய ஹோமம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அதாவது நிறைய கோயிலுக்கு போகிறோம், நிறைய பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறது. நம்ம ஒரு முறை கோயிலுக்கு போகிறோம் அல்லது வாரத்தில் ஒரு நாள் யாகம் பண்ணுறோம் அல்லது வருஷத்தில் 3 முறை யாகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யாகம் பண்ணுற குருக்கள் வருஷம் முழுவதும் நிறைய வீடுகளில் யாகம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எத்தனை யாகம் பண்ணினாலும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யோகம் தான் உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர்த்து இல்லாத ஒரு யோகத்தை எந்த ஒரு யாகமும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு தெளிவாகவே சொல்லி வச்சுருக்குதுங்க. கடவுளால் வகுக்கப்பட்ட ஒரு சில பலன்களுக்கு வாய்தாவே கிடையாதுங்க. அதனால் வந்து அந்த மாதிரி கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த பலன்களை வந்து இந்த வாழ்க்கையில் மனுஷ வாழ்க்கையில் அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள இந்த காலங்களை வந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னா அதற்கு வந்து தொகுப்பான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறதுக்காகத்தான் ஆன்மீகம் உதவுமே தவிர்த்து அதிகபட்சமான ஆசைகளை வச்சுக்கிட்டு அதிகபட்சமான ஹோமங்கள் அதிகபட்சமான பிரார்த்தனைகள் அதிகபட்சமான எந்த நேரமே சாமி சாமின்னு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆர்வம் அதிகமாகிக்கிட்டு அதாவது சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. யாராக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி அல்லது பிரார்த்தனை பண்ணினாலும் சரி உங்களுடைய பிரார்த்தனை எந்த மாதிரி இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு உண்டான ஆழமான நன்மை ஆன்மீகத்தில் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதை அனுபவமும் மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயம் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் தொடர்ந்து அதிகமான பிரார்த்தனை வச்சுக்கும் போது அதுவே ஒரு போதையாக மாறிடும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. எவ்வளவு விஷயங்கள் கெட்ட பழக்கம் இருந்துகிட்டு இருக்குதுங்க, ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கெட்ட பழக்கமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் அளவுக்கு மீறிய எந்த ஒரு பழக்கமுமே அதுவும் கெடுதலாக வந்துடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதாவது என்னை சந்திக்க வரக்கூடிய ஒரு நபர் வந்து கடந்த காலங்கள் சொல்கிறாருங்க, என்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமே வந்து சாமி சாமின்னு சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய வேலையை அதாவது என்னுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு நான் அவங்ககிட்ட தான் பகிர்ந்துக்கணும். ஆனால் அவங்க வந்து அந்த அதுக்குண்டான வேலை அதுக்குண்டான சூழ்நிலையை கொடுக்காம இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எந்த நேரம் சாமி சாமின்னு காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிடுறாங்க, மதியம் பார்த்துக்கிறாங்க, விரதம் இருக்காங்க, வாரம் முழுவதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அதாவது மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவர் தவிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கணவர் குழந்தைகள் குடும்பம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து தான் அந்த இடத்துல ஆன்மீகம் பேசணுமே தவிர்த்து இவங்களையெல்லாம் அதாவது தடுத்து வச்சுட்டு ஆன்மீகம் அப்படிங்கிற கையில் எடுக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு அளவான அல்லது மிதமான அல்லது மேன்மையான வாழ்க்கையை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அற்புதமாக சொன்னீங்க சார். இதே மாதிரி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக உடல் உபாதைகள் வராமல் இருக்க அல்லது தீர வழிபாட்டு முறை இருக்கா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி எஸ் ஆர் ஜே ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95-95. சார், அனைவரும் ஆவலாக எதிர்பார்க்கும் ஆன்மீக தகவல். அதாவது பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் மட்டுமல்ல ஈரேல் உலகத்தில் வேறு எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆதரவு, மிகப்பெரிய ஒரு ஆலோசனை, மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்து
ஆன்மீகம் அப்படிங்கிற ஐந்து எழுத்து நிச்சயமாக கொடுக்கும். அது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம நிறைய பேர் இந்த காலத்தில் எதிர்பார்க்குறது என்னென்ன அப்படின்னா, எல்லோருமே வந்து யோகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஏதாவது ஒரு வகையில் யோகம் கிடைக்கணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணும், நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான், யதார்த்தமான விஷயந்தான். ஆனால் இந்த யோகத்தை எதிர்பார்க்கறது எல்லோருமே எதிர்பார்க்குறமே தவிர்த்து, அந்த யோகத்துக்கு உண்டான தியாகத்தை பண்ணுறதுக்கு நிறைய பேர் முன் வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் யோகம்ங்கிற ஒரு மூன்று எழுத்து வரணும் அப்படின்னா, தியாகம் அப்படிங்கிற ஒரு நான்கு எழுத்தை நீங்கள் வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துகிட்டு இருக்கணும். அதற்குண்டான வேலைகளை செய்யணும். கணவராக இருந்தால் மனைவிக்கு தியாகம் பண்ணுறது, மனைவி கணவருக்கு தியாகம் பண்ணுறது, இருவரும் சேர்ந்து தன்னுடைய மக்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு தியாகம் பண்ணுறது, எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மற்றவர்களுக்கு தியாகம் பண்ணுவது, அல்லது இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக தியாகம் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் யோகம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக எட்டிப்பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகம் சொல்லி வச்சிருக்கு. அற்புதமான ஆன்மீக தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? லெனின் பேசுறேன், ஜெயமோனத்துல இருந்து. லெனின் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 3/4/1976. பிறந்த நேரம்? 9:30 நைட்டு. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? திருமணம் நடந்து முன்னேற்றமான காலங்களை சந்திக்க வேண்டிய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். இருந்தாலும் 40 வயசு தொடும் பொழுது கூட இன்னும் நல்லபடியான அதாவது சுப பாக்கியம் நிறைந்த சுப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை அமையல அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலஸ்தர ஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த கலஸ்தரஸ்தானம் ஜீவனஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை மூலமாக ஓரளவு இதை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களில் வந்து பாவக்கிரகங்கள் பார்க்கப்பட்டு அதில் வந்து சனி பகவானுடைய பார்வையும் கேது பகவானுடைய பார்வையும் அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சின்ன சின்ன தோஷங்கள் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு பிரார்த்தனை போதுங்க. அதுவே கடுமையான தோஷமாக இருந்ததுன்னா அதற்குண்டான பரிகாரம் பண்ணினா தான் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. அதனால் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வந்து ராமேஸ்வரம் காசி கயாவில் வந்து குறிப்பிட்ட ராமேஸ்வரத்தில் பிரார்த்தனை பண்ணி 27 நாட்களுக்குள்ளே காசி கயாவில் குறிப்பிட்ட பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அந்த பரிகாரம் பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருமண வாழ்வு நிலையானதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரியான பரிகாரங்களுக்கு உண்டான ஏற்பாடு இப்பிருந்தே பண்ணிக்கிங்க. நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். அழைப்பிற்கு நன்றி சார். உடல் உபாதைகள் தீர அல்லது வராமல் இருக்க ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கா? உடல் உபாதைகள் வராமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரம் சொல்லியிருக்குங்க. அதாவது வந்ததுக்கப்புறம் தீருவதற்கு வழி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவார். அது விஞ்ஞானம் சொல்லலாங்க. ஆனால் வருவதற்கு முன்னாடியே காப்பதற்காகத்தான் விஞ்ஞானம் சொல்லி வச்சுருக்கு. அதனால் அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் சிறு வயது குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி புகை போடுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேயில இந்த கொடுக்கு இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து நெருப்பில் போட்டு புகை காட்டுவாங்க. அப்போ பிற்காலத்தில் அந்த தேல் வந்து அந்த குழந்தையை வந்து தீண்டினா கூட அந்த விஷம் வந்து பாதிக்காது. அந்த வலி வேணா இருக்குமே தவிர்த்து அந்த விஷம் தீண்டாது, விஷம் வந்து பாதிக்காது. அந்த வலி கூட வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் மாலை 6 மணிக்கு கிடச்சிது அப்படின்னா அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் தான் அந்த வலி இருக்கும். அந்த 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்டவுத்து விட்ட மாதிரி அந்த வலி இருந்துகிட்டு இருக்காது. இந்த மாதிரி சூட்சமமான சில விஷயங்களை நம்ம பெரியவங்க வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம அதையெல்லாம் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. சரியான வகையில் சாம்பிராணி புகை போடுறதோ அல்லது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதோ ஆயில் ஸ்நானம் அதாவது வருடம் 2 வாரம் 2 மாதம் 2 நாள் 2 அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து நமக்கு சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுருக்காங்க. கோயிலில் பிரார்த்தனை பண்ணக்கூடிய காலங்களை கூட வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரம் பிரார்த்தனை பண்ணு அல்லது மாலை நேரம் பிரார்த்தனை பண்ணு, பண்ணக்கூடிய பிரார்த்தனை கைதட்டி பண்ணு, மனம் விட்டு சத்தம் போட்டு பேசி பஜனை பாடு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அந்த விஷயங்களில் வந்து உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் தானாகவே வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருந்தது. தற்சமயம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அர்ஜனை மட்டுமே பலன் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வியல் முறைகளை ஓரளவாவது சாஸ்திரம் சொன்னபடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்வியல் வசந்தமான காலத்தை எல்லோருமே அனுபவிக்க முடியும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
ஹலோ மேடம், திருப்பூர்ல இருந்து தினேஷ் பேசுறேங்க மேம். சொல்லுங்க சார், எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க மேம்? எனக்காக தாங்க மேம். உங்க டேட் ஆஃப் பர்த்? 20 June 87ங்க மேடம். ஓகே, பிறந்த நேரம்? 12:01 PM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் மேடம். ஓகே, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார், மேரேஜ்க்கு டிலே ஆயிட்டே இருக்குங்க மேடம். ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். சரி, வணக்கங்க. வணக்கங்க. வணக்கங்க சார். ரேவதி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசிங்க சார். மீன ராசி, 29 வயசு ஆச்சுங்களா உங்களுக்கு இப்போ? ஆமா, அருமையான காலங்க. குருபலம், அதாவது சத்தம பார்வையோட குருபலம் வந்திருக்காது. உங்க ராசிக்கு நேர் 7 பார்வையில கன்னி ராசியில கன்னி மனையில குரு வந்திருக்காருங்க. எண்ணெயபடி எண்ணெயதற்கு மேலான நல்ல மனைவி அமைவாங்க, பயப்பட வேண்டாங்க. அருமையான வகையில சிறப்பான வகையில திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. அதாவது உங்களுக்கு குரு வந்து சப்தம பார்வையில் இருந்துட்டு இருக்கிறதுனால நல்ல மனைவி, தீர்க்கமான தீர்க்க சுமங்களையோடு அப்படிங்கிறத விட அந்த மனைவி மூலமாக உங்களுக்கும் ஆயுள் தீர்க்கமான அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதும், திடகாத்திரமான திரேகம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, அல்ல அல்ல குறையாத அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. குருபலம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப சாதகமாக இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் எவ்வளவுதான் பாதகமாக இருந்தாலும் இப்போ வந்து நல்ல நல்ல சாதகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நீங்கள் பொண்ணு பார்க்காமையே நீங்கள் தேடி தேடி வரன் பார்த்தாலும் கடந்த காலங்கள் அமையாமல் இருந்தது. இப்போ நீங்கள் தேடாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாக அமையுங்க, பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அடைப்பிற்கு நன்றி சார். பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்கள் சார். பணம் ஈர்ப்பதற்குண்டான வழிமுறைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ்திர ரீதியாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் எந்த சன்னதியில் பிரார்த்தனை பண்ணினாலும் அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் வந்து ஒரு கைப்பிடி மஞ்சள் எடுத்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாருக்கு அடியில் வந்து 1 ரூபா காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 ரூபா காயின்ஸை வந்து பிள்ளையார் கடையில் ஒட்ட வச்சு உங்களுடைய பூஜை ரூம்லேயோ அல்லது படுக்கை அறையிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் கிச்சன் சமையல் அறையிலேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பிள்ளையார் வந்து மஞ்சளில் உள்ளங்கையில் நீங்கள் பிடிச்ச பிள்ளையார் வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும். அந்த பிள்ளையார் கடையில் வந்து 1 ரூபா காயின்ஸ் வச்சுருக்கணும். இந்த மாதிரி வச்சு அந்த காயின்ஸை வந்து, அதாவது அன்னாடுமே நீங்கள் வழிபடலாம், அதாவது பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அந்த காயின்ஸை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். டெய்லியுமே ஊதுபத்தி காட்டணும் அல்ல மல்லிகைப்பூ போடணும் அப்படின்னு கிடையாதுங்க. மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணாலே போதும். உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதின்னு இருக்கும் இல்லையா, உங்களுக்கு சாதகமான தேதி எந்த நாள் வருதோ அந்த தேதியில் அந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்து ஏதாவது நீர்நிலைகளில் கரைச்சி விடலாம். அல்லது நீர்நிலைகளுக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லாத உள்ளவங்க வீட்டிலேயே ஒரு சொம்பளை, அதாவது பித்தளை சொம்பளை நிற சொம்பு தண்ணி எடுத்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி அந்த தண்ணியை வந்து ஏதாவது செடிக்கு, அதாவது செடி அல்லது மரம் இந்த மாதிரி இடத்துல ஊற்றணும். சிங்குக்கு ஊற்றக்கூடாதுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தால் போதும். இந்த 1 ரூபா காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் 1 ரூபா காயின்ஸ் எடுத்து இந்த பிள்ளையாரில் வச்சு எடுத்து வைக்கும்போது 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது உங்களுடைய குலதெய்வத்து கோயில் உண்டையிலேயோ அல்லது திருப்பதி சாமி கோயில் உண்டையிலேயோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ உண்டையில் கொண்டே சேர்த்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சேர வேண்டிய செல்வத்தை நிச்சயமாக சேர்க்கக்கூடிய அமைப்பு நீங்களே உணர முடியும் யாராக இருந்தாலும். சார், மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, அற்புதமான ஆன்மீக தகவல்களும் சொன்னீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்தும் ஆன்மீக தகவல்கள் குறித்தும் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.